ஹாய், ஹலோ, வெல்கம் டு மதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே செய்கிற வத்தல் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உலர வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜவ்வரிசி தேவைப்படும், ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி தேவைப்படும். சால்ட்டு, பெப்பர், ஜீரகம், அப்புறம் இது பெருங்காயம் பவுடர் தேவைப்படும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே பச்சரிசி வந்து நம்ம ஒரு படி பச்சரிசியை வந்து ஒரு தண்ணியில் கலந்து, நார்மல் பச்சை தண்ணியிலே கலந்து தனியாக வச்சுக்கிறோம். ஏன்னா பவுடராக கொட்டுறப்ப கட்டிப்பட்டுறோம். அதனால் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டரில் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் பச்சரிசி மாவை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப தான் கட்டிப்படாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டிப்பட்டுடும். அதனால் அது ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது நீங்கள் போடுறப்போ ஒரு 3/4 சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்தோடனே அந்த பாத்திரத்தோட மேல் இது வரைக்கும் வரும். ஸோ ஒரு படிக்கு வந்து 1 கை கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து இதேமாரி ஜவ்வரிசியும், அந்த 100 கிராம் ஜவ்வரிசியும் ஒரு வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா போய் போட்டு கூட அதில் செய்யலாம். இருந்தாலும் நம்ம தனித்தனியாக செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா கொதிக்கணும். ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஜவ்வரிசியை கொதிக்க வச்சுருங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இதை எப்படி வெந்துருச்சாங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக 2 டைப்ஸ் நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா, அந்த தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அதேமாதிரி அந்த பபுள்ஸ் அப்படி லைட்டாக பபுள்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக பபுள் ஸ்டார்ட் ஆகும். அதில் நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரியே பபுள்ஸ் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா குழஞ்சி வந்த உடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மிளகு, ஜீரகம். மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கொஞ்சம் நல்லா பொடிசாக கொஞ்சம் அதைமாரி பண்ணிக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சம் 1/4 கொஞ்சம் நைஸாக அதை மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி பாருங்களேன் எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குன்னு. அந்த ஜவ்வரிசியை வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த இதை வந்து நான் அடுப்பில் இருந்து இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு மாவை ஜவ்வரிசி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த ஜவ்வரிசி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஜவ்வரிசி வந்து எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை அப்படியே மேலாமல் தூவி விட்டுடுங்க. தூவி விட்டு எப்போ நீங்கள் வந்து புளிய போகிறீங்களோ அந்த டைமில் மிளகு ஜீரகத்தை நம்ம கிண்டி விட்டுட்டால் போதும். ரொம்ப அதிகமாக மிளகு போட்டாலும் அந்த வத்தல் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்காமல் அங்கே ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி, கலர் மாறின மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எதுவுமே நான் அடுப்பில் வச்சு போடல, எல்லாமே அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் போடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு தளர்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு வத்தல் தான் போட போகிறோம். அதேமாரி இந்த முறுக்கு புழியறதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வத்தல். இதேமாரி போட்டு முழுசாக புழிஞ்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட முறுக்கு பிடிக்கிறது இல்லைனா கூட, ஆயில் கவர் இருக்குது இல்லையா, அந்த ஆயில் கவரில் லைட்டாக ஹோல் போட்டு அதில் அப்ளை பண்ணி அதில் ஃபில் பண்ணி கூட நீங்கள் புழியலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்ன சைஸில் வேணால் சின்ன சைஸில், இல்லை பெரிய சைஸில் வேணால் பெரிய சைஸில் போட்டு புழிஞ்சிக்கலாம். அதுவும் அழகாக தான் வரும். ஏன்னா காஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் மெலிசாகிடும். இப்போ நீங்கள் போடுறத சைஸோட ரொம்ப சின்னதாகிடும். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுடுங்க.
ஃபுல்லாக நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னா இது இதை மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சது இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதை எடுக்கிறதுக்கு நம்ம அதுலேருந்து பிச்சா அப்படியே அந்த சாரியோடு சேர்ந்து வரும். ஸோ அதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் தெளித்து விடுங்க. ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி தெளித்து விடுங்க. எல்லா பக்கமும் தெளித்து விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வத்தல் கொஞ்சம் இலகி வந்துடும். நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாரியிலேருந்து அந்த நூல் எதுவுமே வந்து ஒட்டிட்டு வராது. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ ஈரப்பதமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து எடுத்துருக்கோம். ஸோ ஈரப்பதமாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாளைக்காவது நம்ம நல்லா வெயில் போட்டு எடுக்கணும். ஸோ இதை மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். எடுத்தோடனே அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வருது பாருங்கள். எல்லாத்தையுமே இதை மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த நாள் நம்ம இதேமாரி காய வைக்க போகிறோம். காய வச்சு நம்ம ஒரு 3 நாள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்தோன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக 3 டேஸ் தான். இப்போ இதை வறுத்து பார்ப்போம். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்தல். நீங்கள் ஷாப்பில் வாங்குறது தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, பட் இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது ரெகுலராக நம்ம எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்க முறுக்கு இது வத்தல். இது கஞ்சி வத்தலும் இருக்குது. கஞ்சி வத்தல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கஞ்சி வத்தல் எப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வத்தல் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இல்லை மொறு மொறுன்னு அப்படியே லைட்டாக அப்படி டச் பண்ணாவே அப்படி உடையும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.